பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான சத்தியத்தை வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் பார்க்க முடியும். ஆலயம் திறக்கப்பட்ட பொழுது இடி முழக்கம் வந்தது. ஆகவே தான் நாங்கள் சப்வூஃபரை பயன்படுத்துகிறோம். இடி முழக்கம் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இடி முழக்கம்னா என்ன? சப்வூஃபர் தான், லோ என்ஸ் தான். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா மின்னல்கள் வந்தது, வெளிச்சம் வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா. அதனால தான் மேடையில் நாங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மின்னலை ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரோப் லைட்ஸ். இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா டிஸ்கோ, எல்லா பப், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அடுத்து சீனாய் மலையில புகை எழும்பியது, ஆகவே தான் நாங்க மேடையில புகையை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீனாய் மலையில மோசையோட அவர் பேசும்பொழுது அங்க அந்த மலை முழுவதும் ஆண்டவருடைய மகிமையால மூடி இருந்துச்சு. இட் வாஸ் கிளவுடட். சோ ஸ்மோக் போட்டா கூட எதுக்கு ஸ்மோக் போடுறீங்க? உலகத்தார்கள் போல புகையை போட்டு ஆராதிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. பரலோகம் திறக்கப்படும் போது இடி முழுக்கம் கேட்டது. அதற்கு அடையாளமாக நாங்க என்ன செய்யறப்போ சப்பு உப்புரை வச்சு சும்மா சவுண்ட் வச்சு கும்மு கும்மு கும்முன்னு வச்சு கடத்த ஆராதிக்கிறோம். அங்கே இடி மின்னல்கள் கேட்டது பரலோகத்தில். அதனால அதற்கு அடையாளமா நாங்கள் ஒளிரும் மின் விளக்குகளை பயன்படுத்துகிறோம். சீனாய் மலையில் புகை வந்துச்சு, அதற்கு அடையாளமா இன்னைக்கு நாங்கள் புகையை விடுறோம். அது மாதிரி இந்த தம்பி சொல்றார், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நம்ம திருப்பூர் சாலவன். இந்த இப்போ ரெண்டு பேருமே ஆராதிக்கிறீங்க, ரெண்டு பேருமே ஆராதிக்கிறீங்க. திருப்பூர் சாலமன் செய்யறாரு, கை தட்டாத எந்த மியூசிக்கும் போடாத ஒரு ஆராதனை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் சகலவித இன்ஸ்ட்ருமெண்ட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு டான்ஸ் வேறு டான்ஸ் இல்லாத டான்ஸு இருக்குது. இப்போலாம் டான்ஸ் எல்லாம் ஆடி ஒளிரும் விளக்குகளை போட்டு சப்வூஃபரை வச்சு ஸ்பீக்கரை வச்சு ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு 10 ஸ்பீக்கரை வச்சு சத்தமாக ஆராதிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் ஆராதனை தான் பண்ணுறாங்க. ஆனா பைபிள்ங்கிற ஆராதனை முறை என்ன, பைபிள் சொல்லும் ஆராதனை ஒழுங்குமுறைகள் என்ன அப்படின்னு இந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது. இவர் என்ன சொல்ற, திருப்பூர் சாலமன் சொல்றாரு இந்த மாதிரிலாம் செஞ்சா இவர் பரலோகம் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் ரெண்டு பேருமே பரலோகம் போக மாட்டீங்க. பைபிள் சொல்லும் ஆராதனை என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்ன? பைபிள் சொல்றது ஒரு இடத்துல புத்தி இல்லாத ஆராதனை செய்யறாங்க அப்படின்றாரு. பைபிள் என்ன சொல்றது, ஒரு இடத்துல புத்தி இல்லாத ஆராதனை செய்யறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லிட்டு. எது புத்தி இல்லாத ஆராதனை? அதாவது ஆராதனை என்று பைபிள் ரகசிய மறைபொருள் எதை சொல்லுதுன்னு திருப்பூர் சாலமனுக்கும் தெரியாது, தம்பிக்கும் தெரியாது. அதனால சண்டை, நான் செய்தது தான் சரியான ஆராதனை அப்படின்ற திருப்பூர் சாலமன். அப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்டால் அந்த சினிமாக்காரங்க யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இதுவரை யூஸ் பண்ணல, இப்போதான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம், இதுதான் சரியான ஆராதனை. பாட்டு தாளங்களோட ஆராதிக்கத்தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரியமான ஒரு ஆராதனை, அதை நாங்கள் தான் செய்கிறோம். இடிமின்னல் போன்ற ஒரு ஸ்பீக்கரை வச்சு நல்லா சவுண்டு வச்சு நல்லா பேஸ் வச்சு நல்லா சவுண்டு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துக்கு. அவர் நல்லா இனிமையாக கேட்குறாரு. நாங்கள் அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு காட்டுறோம் இயேசு கிறிஸ்துக்கு. அவர் வந்து நல்லா குழு குழுனு கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு போகிறாரு எங்கள் ஆராதனையில். உங்கள் ஆராதனையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தம்பி சொல்கிறார் திருப்பூர் சாலமனை. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை. இவர் பண்ணுறது ஆராதனை இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, இவர் பண்ணுறது ஆராதனை இல்லைன்னு திருப்பூர் சாலமன் சொல்கிறார். இந்த மாதிரி எது ஆராதனை, எது வேதம் சொல்லும் ஆராதனை, எது பைபிள் சொல்லும் ஆராதனை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அங்கத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது. நம்மளுக்கு நம்முடைய அங்கத்திற்கு செய்யும் ஆராதனையே ஆராதனை. அங்கத்துக்கு என்னென்ன, நம்ம சரீரத்துக்கு ஆராதனை செய்யணும். எப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் கற்பனையில் மிதக்காதீங்க. ஒவ்வொரு ஆளை நிற்க வச்சுட்டு அவனை வந்து கற்பூரம் இது எல்லாம் கோத்தி கொளுத்தி சுற்றி 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 பண்ணும் பொழுது அதுதான் ஆராதனை. அந்த மனுஷனுக்கு பொட்டு வைக்கணும், பூ சுற்றணும், அதுதான் ஆராதனை. நீங்கள் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் கரெக்டாக நினைப்பீங்க. எப்படி உதவாத விஷயம், ஒன்றுத்துக்கு இல்லாத விஷயம், நான் ஆராதனை ஒரு மனிதனை ஆராதிக்கணும்னே இப்படியெல்லாம் நினைக்கிறதுல கில்லாடிங்க நீங்கள். ஏன்னா பழைய சிந்தனை தான் மைண்டில் ஏறி போயிடுது. புதிய சிந்தனையோ புதிய பகுத்தறிவு சிந்தனையோ உங்கள்கிட்ட இல்லை. அதனால் நான் அங்கத்தை ஆராதிக்கணுன்னொன்னே நீங்கள் என்ன செய்றீங்க, ஓ மனுஷனை வந்து அலங்கரிக்கணும் பொழுது அவனுக்கு ஒரு பெண் என்ன நகலம் போடணும், ஒரு செயின் போடணும், நல்ல ஆபரணங்கள் போடணும், அதுமாதிரி அலங்கரிச்சுட்டு ஆராதிக்கணும் பொழுது இவங்களை ஒரு பெண்ணை. ஆண்கள் என்ன பெரிய முண்டாசு இது அதுன்னு தலைப்பாக்கட்டு இது அதெல்லாம் போட்டு ஆராதிக்கணும் பொழுது அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நினச்சிக்கிறது. யாரு இக்கால மனிதர்கள்,
இதுவரைக்கும் உள்ள மனிதர்கள் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பகுத்தறி உள்ள விஷயத்த கொஞ்சம் மறைமுகமாக சொல்லிட்டா போதும், இவங்க கற்பனையில் அதுக்கு ஐயோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சிருவாங்க. இது மாதிரி நம்முடைய அங்கத்தை ஆராதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைப்பது போல அல்ல. நம்முடைய அங்கமானது ஆரோக்கியத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். நாம் ஆரோக்கியத்துக்குண்டான செயல்களை செய்ய வேண்டும். நாம் மாதம் ஒரு முறை முடிவெட்ட வேண்டும். முடியை நீளமாக வளர்த்து ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் மாதம் ஒரு முறை ஆண்கள் முடிவெட்ட வேண்டும். அதுவே அலங்கரிப்பு, இதுவே உண்மையான அலங்கரிப்பு, இதுவே சரீரத்துக்கு அங்கத்திற்கு செய்யும் அலங்கரிப்பு. பெண்கள் வாரம் இருமுறை தலை குளிக்க வேண்டும், தினமும் எண்ணெய் வைக்க வேண்டும். இதுவே பெண்கள் தங்கள் சரீரத்துக்கு செய்யும் அலங்கரிப்பு, நிஜ அலங்கரிப்பு. போலி அலங்கரிப்பு இல்ல, எப்படி புறம்பான அலங்கரிப்பு கிடையாது, இதெல்லாம் உண்மையான அலங்கரிப்பு. புறம்பான அலங்கரிப்பை உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது பைபிள். புறம்பான அலங்கரிப்பு என்ன என்ன? இயற்கைக்கு எதிராக செயல்படுது, நம்முடைய சரீரத்துக்கு எதிராக செயல்படுது, நம்ம அங்கத்திற்கு உதவாதெல்லாம் ஏற்ற ஏற்காததெல்லாம் நம்ம செய்யறது. நமது அங்கத்திற்கு தலையில முடிய முடிக்க டை அடிச்சா அது கெடுக்கும், அதை நம்ம தீவிரமா செய்வோம். பார்க்கறதுக்கு அழகாகணுமே, எப்படியா பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமே, நாலு பேருக்கு இப்போ நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமே. ஐயா நாலு பேர் நீ உங்களை பார்த்து என்ன ஆகிட போகுது, உங்களுக்கு உங்களுடைய ஆர்ட் சரியாகிட போதா, கிட்னி ஃபெயிலியர் ஆகாது இருக்க போதா? இந்த மாதிரி ஒரு போலி எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், அது தெரியாது இந்த திருப்பூர் சாலமனுக்கும் இந்த தம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு போலி ஒரு புத்தி இல்லாத ஆராதனை தான் ரெண்டு பேருமே செய்யறாங்க. பைபிளுக்கு ஏற்காத ஒரு ஆராதனை தான் இவங்க ரெண்டு பேருமே செய்யறாங்க. அதனால வேதம் சொல்லும் ஆராதனை எது, வேதம் சொல்லும் புத்தியுள்ள ஆராதனை எது என்றால் நம்முடைய அங்கத்திற்கு செய்யும் இந்த பராமரிப்பு ஆராதனை என்ன என்று இந்த வேதம் கூறுகிறது. நான் மட்டும் சொல்லல, இந்த பைபிள் இதை தான் சொல்லுது. இதற்காக இதை தான் இந்த பைபிளை மறைபொருளை எழுதி வச்சுக்குது. நம்முடைய அங்கத்துக்கு செய்ய வேண்டிய சில பாதுகாப்பு முறைகளையும் பராமரிப்பையும் எப்படி இந்த அங்கத்தை பராமரிப்பது என்ற விஷயத்தை தான் இந்த பைபிளில் மறைச்சி மறைச்சி எழுதி வச்சுக்குது. அது இந்த திருப்பூர் சாலமனுக்கு தம்பி டான்ஸ் ஆடி ட்ரம் அடிச்சு ஸ்பீக்கர் போட்டு லைட்டை போட்டு புகை விட்டுன்னு டான்ஸ் ஆகிற தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாது நண்பர்களே. இந்த மாதிரி நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கும் இவர்கள் இரண்டு பேர்கள் யார்? இவங்க தந்திரக்காரர்கள். தந்திரக்காரர்களிடம் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது பைபிள். நம்முடைய வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது பைபிள் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நமக்கு ஏற்ற இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற நம்ம எதிர்காலத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது இந்த இறை நோக்கம், இயேசுவின் நோக்கம். அதற்காக படைக்கப்பட்டது, எழுதப்பட்டது இந்த பைபிள். அதற்காக படைக்கப்பட்டது அண்டா சராசரம். அதற்காக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக படைக்கப்பட்டது உணவு, எண்ணெய், தண்ணீரும். நம்முடைய சரீரத்தை பராமரிக்க வேண்டும், அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்கிறது பைபிள். நம்முடைய நகங்களை, கையில் உள்ள நகங்களை வெட்ட வேண்டும். 20 நாளைக்கு ஒரு முறை கையில் நகம் வந்து போகுது, மாசத்துக்கு ஒரு முறை காலில் நகரம் வளர்ந்து போகுது. இந்த மாதிரி நம்முடைய நகங்களை வெட்டி பராமரிக்கும் போது நம் வழியிலிருந்து காக்கப்படுகிறோம். அதிகபட்சமான வழியை இந்த நகத்தினால் வர்றதுதான். ஸ்டைலுக்கு நகை வளர்க்குறது, ஒரு விரலில் நகை வளர்க்குறது, இப்படியாக தான் போகிறது இன்றைய கிறிஸ்தவர்கள். நண்பர்களே, நம்முடைய அங்கத்திற்கு செய்யும் ஆராதனையே புத்தியுள்ள ஆராதனை. இந்த திருப்பூர் சாலமோனும் இவர் செய்யும் ஆராதனை புத்தியில்லாத ஆராதனை என்று பைபிள் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? நம்முடைய சரீரத்துக்கு செய்யும் இந்த பராமரிப்பு பாதுகாப்பு, அதுவே புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நமக்கு வேண்டும், நமக்கு ஏற்ற ஆராதனை. இதுவே நமக்கு தேவையான விஷயம். இதுவே நம்முடைய ஆரோக்கியம் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு போயிட்டு உடம்பு சரியில்லாத போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கின்னு கூடவர்களுக்கும் தொல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும், ஐயோ அவங்க வந்து பார்க்கலையே என்ன ஹாஸ்பிட்டலில், இவன் வந்து பார்க்கலையே என்ன ஹாஸ்பிட்டலில், என்ன மாதிரி அவங்க புலம்புறது வேற. ஐயோ காசு இல்லையே, யாராவது எனக்கு வந்து காசு கொடுத்து உதவுனாங்களே நம்ம சொந்தக்காரங்க. இது வேற. உங்களை யாரு வேதத்துக்கு விரோதமாக வாழ சொல்றது? வேதம் சொல்லாத ஆராதனையை போய் ஆராதிக்க சொல்றது, உடம்பை கெடுத்துக்கிறது, கண் பார்வை கெடுத்துக்கிறது, பல்லுடைய உறுதியை கெடுத்துக்கிறது, தள்ளாடும் நிலைமைக்கு போறது, எதனால இந்த கட்டிட ஆலயங்களை போய் நீங்கள் செய்யும் ஆராதனைகளால்?
இந்த கட்டிட ஆராதனையை, இந்த கட்டிட வழிபாடை, இறை வழிபாடை இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை என்று பைபிள் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இதையே சொல்கிறார். நம்பினால் நம்பங்கள் என் நண்பர்களே. நமக்கு தேவை ஆரோக்கியம். இந்த அங்கத்திற்கு செய்யும் வேலைகளை பராமரிப்பு, சரியான ஆராதனை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு புஸ்தகத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா நடந்து கொண்டு இருக்கோம். என்னது பைபிள் என்றது? ஒரு பகுத்தறிவு புத்தகம். ஆனா நாம செய்தெல்லாம் ஒரு பைத்தியகாரதனம். பைபிள் என்பது ஒரு பகுத்தறிவு புத்தகம், ஆனா நம்ம செய்தெல்லாம் வீணான வேலை, வீணான பேச்சு, வீணான செயலு, வாழ்க்கைக்கு ஒத்து வராத செயலு, குடும்ப ஒற்றுமைக்கு ஒத்து வராத செயலு, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒத்து வராத செயலு. எதை கையில வச்சுக்கினேன்? பகுத்தறிவு பைபிளை கையில வச்சுக்கினேன். இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறோம் நண்பர்களே. நாம் செய்ய வேண்டியது நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய அங்கத்திற்கு ஏற்றதை செய்ய வேண்டும். நம்முடைய உறக்கம் சரியாக இருக்க வேண்டும். உணவு முறை சரியாக இருக்க வேண்டும். உணவு, இந்த உடலுக்கு எது தேவையோ அதை சாப்பிடுவோம். தேவையில்லாதை தவிர்ப்போம். உணவை குறைப்போம். உடலை பாதுகாப்போம். நம்முடைய அங்கத்தை ஆராதிப்போம். அதை போஷிப்போம். நம்முடைய அங்கத்தை போஷிக்க வேண்டும். போஷிக்க வேண்டும். சரியான அந்த நம்முடைய சரீரத்துக்கு நல்ல எண்ணெய் தண்ணீரை கொடுக்கணும். சரியான தூக்கத்தை கொடுக்கணும். சரியான ஓய்வு கொடுக்கணும். சரியான நேரத்தில் குளிக்கணும். அழுக்கு போக குளிக்கணும். அழுக்கு போகாத போய் ஆலயத்தை கட்டிட ஆலயத்தில் உட்காந்துக்கின்னு, ஐயோ அண்டர் எங்கே எனக்கு வலிக்குது, இங்கே எனக்கு வலிக்குது, போய் அங்கே தூக்கலாக உட்காந்துக்கின்னு ஞாயிற்றுக்கம் போனாலே அங்கே போய் புலம்புறது, அண்டர் எனக்கு சுகந்தார், உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படி நாங்கள் நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, உன்னை யார் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கம் போனாலே நல்லா படுத்து தூங்கு. இதுவே புத்தி உள்ளவராதனை என்கிறது பைபிள். நண்பர்களே, இந்த திருப்பூர் சாலமன் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார். குழப்பவாதிகளை நம்பர் ஒன் இந்த திருப்பூர் சாலமன். இந்த தம்பியும் பல ஒரு விதத்தில், இவர் ஒரு விதத்தில் ஆளை குழப்பினா, இவர் ஒரு விதத்தில் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சு அவருடைய சக்தியை ஸ்டா வச்சு உரிகிறார்கள். ஒரு மனிதனுடைய சக்தியை ஸ்டா வச்சு உரிந்து கொள்ளி உறிந்து விடுகிறார்கள். அதனால் இன்னைக்கு நம்முடைய உடலே தெம்பு இல்லை, சக்தி இல்லை, தேவையான ரத்தம் இல்லை. குடிச்சிட்டார்கள், குடித்து விட்டார்கள். இந்த திருப்பூர் சாலமோனும் இவரும் பரலோகம் திறந்துக்குது. ஏன் போக மாட்டீங்க? இவங்க ரெண்டு பேரும் போக மாட்டேன்னு சொன்ன, போக மாட்டாங்க. ஏன் சொன்ன தெரியுமா? ஏன்னா பரலோகமே அங்கே கிடையாது. இதெல்லாம் பெரிய விஷயம், நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம், எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.